கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி எழும்புவேன் புயலுக்கு மேல் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம பார்க்க போற வசனம் ரோமர் எழுதின நிருபம் 6:23. For the wages of sin is death, but the gift of God is eternal life in Jesus Christ our Lord. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம், பாவத்துடைய சம்பளம் மரணம் என்றது. ஆனா நித்திய வாழ்வு யாரால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், பட் த கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் எட்டர்னல் லைஃப். ஸோ ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை கொடுக்குறார். அது என்ன சொல்கிறாருன்னா, ஈவ், இட்ஸ் எ கிஃப்ட், ஒரு ஒரு கிஃப்டாக நமக்கு கொடுக்குறாரு. நம்ம பாவத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம, இட்ஸ் அவர் சாய்ஸ், நம்மளுடைய சாய்ஸ் தான் அது. பாவத்தில் வாழ்கிறதா நம்ம வாழலாம், பட் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ பாவத்தில் வாழணும், இந்த அக்கிரமத்தில் வாழணும், இந்த தேவையில்லாத இந்த பொல்லாங்கான உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது, நீ ஏன் பக்கம் வாழ்கிற. ஸோ ஆண்டவர் வந்து எப்பவுமே சாய்ஸை நம்ம முன்னாடி வைக்கிறார். நம்ம வந்து மரணத்தை தேடிக்கலாம், இல்லைன்னா ஜீவனை தேடிக்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வலுக்க டைமை இழுக்கிறது கிடையாது, நம்மளை டிசைட் பண்ண சொல்கிறோம். ஆண்டவர் எப்பவுமே வந்து கிவ்ஸ் அஸ் அ சாய்ஸ். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து கார்டன் ஆஃப் ஈடனில் ஏன் ரெண்டு மரம் இருக்குது, ஒரு மரம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆண்டவர் ஆல்வேஸ் ஹி கிவ்ஸ் அ சாய்ஸ். நம்ம வந்து நம்மளை வந்து ரோபோட்டாக ட்ரீட் பண்ணுறதில்ல, ஹி நெவர் ட்ரீட்ஸ் அஸ் அஸ் ரோபோட்ஸ். இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சு நம்மளை நடத்துகிறவர் கிடையாது. அவர் வந்து சாய்ஸை கொடுக்குறார், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை ஞானமாக செலக்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. பாவமான வாழ்க்கையில் வாழ்கிறது நமக்கு பிடிச்சிருந்தா வாழலாம், ஆனால் நித்திய வாழ்வு கிடையாது. மரணத்துக்கு நேராக போயின்னு இருக்கிறோம், அழிவின் பாதையில் போயின்னு இருக்கிறோம். நிச்சயம் நரகம் உண்டுன்றது வந்து அணிகரமான உண்மை. ஸோ வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, த வேஜஸ் ஆஃப் சின், பாவத்தின் சம்பளம் நிச்சயம் மரணம் அப்படின்றார். ஸோ நம்மளுடைய பாவம், நம்ம செய்கிற காரியங்கள், ரகசிய பாவமோ தெரிஞ்ச தெரியாமல் செய்கிற பாவமோ, எல்லாமே நிச்சயம் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள்ன்றார். ஸோ மரணம் அப்படின்னு பார்க்கும்போது, மரணம்னா என்னன்னா டெத் அப்படின்போது செப்பரேஷன் அர்த்தம், மரணம்ன்றது பிரிவினை அப்படின்றது அர்த்தம். ஸோ பிரிவினை என்ன, பிரிவினை மூன்று வகையான டெத் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, முதலாவது ஃபிசிக்கல் டெத், நம்மளுடைய சரீரபூர்வமான மரணம். இரண்டாவது எட்டர்னல் டெத், நம்ம ஆவி, நம்மளுடைய ஆத்மா வந்து பரலோகத்துக்கு போக போகிறதுல நரகத்துக்கு போகுது, அந்த மரணம். மூன்றாவது ஆவிக்குரிய டெத், த ஸ்பிரிச்சுவல் டெத், அதாவது நம்மளுடைய ஆவி வந்து மரித்து போயிருக்கு, நம்ம உயிரோடு எழுப்ப வேண்டும், நம்மளோட வி ஹாவ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மூன்று காரியங்களில் வந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்கள், அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த பாவத்தில் இருக்கிறாங்க. இந்த பாவத்தில் என்ன அப்படின்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் இருக்கிறோம். அது அது அதில் உண்மை, அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் கிடையாது. பாவத்தின் சம்பளம் டெஃபினட்டாக மரணம். ஸோ இந்த மூன்று மரணமும் இருக்குது. சரீரப்பூர்வமான மரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் மரிக்கிறோம், அது வந்து நம்ம மறிக்கிறோம், அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம், எல்லாரும் மறிக்கிறாங்க. ஆனால் எட்டர்னல் லைஃப், நம்மளுடைய நித்திய வாழ்வு வந்து மறித்து போகுது அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மா வந்து நரகத்துக்கு தள்ளப்படுகிறது. என்ன பிரதர், விஞ்ஞான காலத்தில் போய் நரகங்கள்லாம் சொல்லிக்கின்னு காமெடி பண்ணின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. பாரலோகம் நரகம்னு சொல்லிக்கின்னு இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் அவன் நிலாக்கு ராக்கெட் விட்டுன்னு இருக்கான், மாஸ் கண்டுபிடிச்சின்னு இருக்கான், எங்கெங்கேயோ போயினுக்குது உலகம், இப்போ போய் நரகம் பரலோகம்னு சொல்லிக்கிட்டு காம்பி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அது தெரிய வரும். ஏன்னா இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஹோல் யூனிவர்ஸ், மில்கி வே அப்படின்றது, அந்த கேலக்ஸியே வந்து ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. அவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்ஸையும், அதில் ஒரு பெரிய கேலக்ஸியோ, பெரிய காரியங்களை உருவாக்கியிருக்கிறார். இது யாரும் உருவாக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், நிறைய காரியங்களை உருவாக்கியிருக்கிறார். நிச்சயம் மரணமும் உண்டு.
ஸோ நரகம்னு ஒரு விஷயமும் உண்டு. ஸோ நம்ம ஆத்மா வந்து நரகத்துக்குரிய காரியங்களுக்கு போயின்னு இருக்கு. நம்ம பாவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நரகத்துக்குரிய காரியங்களில் போயின்னு இருக்கு. அதுலேருந்து நம்ம மீட்டு வெளியே வரணும். எப்படி வர முடியும்? இயேசு கிறிஸ்து தான் அதற்கு ஒரே வழி. அதுதான் வசனத்தில் போட்டிருக்கு, பட் த கிஃப்ட் ஆஃப் காட், ஆண்டவர் கடவுள் கொடுக்கிற ஒரு கிஃப்ட் என்னன்னா அது நித்திய வாழ்வு, அது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அப்படின்ற. இது ஒரு தெளிவான வசனம், வேற வழி கிடையாது. நல் நடத்தைகளால் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் முடியாது. நல் நடத்தைகளில் பரலோகத்துக்கு போக முடியும்னா ஒருத்தர் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் இத்தனை இப்போ இது காரியம், இத்தனை தேங்காய் வச்சு நம்ம மேலே போயிடலாம், இத்தனை வாட்டி நம்ம காலில் நடந்து அங்கே போ இந்த இந்த மலைக்கு போனால் இல்லை அங்கே போனால் நம்ம நிச்சயம் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா நல் நடத்தைகள்னா அப்போ எது ஒரு பெஞ்ச் மார்க்கு, எது எந்த இடத்து வரைக்கும் போகணும், எங்கெல்லாம் போகணும்? மனுஷனால் ஒன்று டிசைட் பண்ண முடியாது. கடவுள்கிட்ட போகிறதுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு மனுஷனால் டிசைட் பண்ணி இப்படி தான் நடந்தால் நம்ம போயிடல அப்படின்னு சொன்னால் அது மனுஷனால் சொல்லப்பட்டது தானே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செய்ய அவசியம் இல்லை. ஆண்டவர் நித்திய வாழ்வு நமக்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கார். என்ன நம்புங்கன்ற, என்னை நம்புங்க, இயேசு கிறிஸ்து நான் மெய்யான தேவன், என்னை நம்புங்க. மூன்றாவது காரியம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய கண்கள் நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா இந்த உலகத்திற்கு பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா நம் கண்களை கட்டி வச்சிருக்கான். நம்ம பார்ப்போம் இந்த கொரிந்தியர்ல வந்து 2 Corinthians 4:4 பாருங்க, த காட் ஆஃப் திஸ் ஏஜ் ஹேஸ் பிளைண்டட் த மைண்ட்ஸ் ஆஃப் அன்பிலீவர்ஸ், ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள் எல்லாரையும் அவங்களுடைய மைண்டை அவங்களுடைய இதயத்தை என்ன பண்ணிச்சிருக்கான், இந்த கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற கடவுள் பிசாசான என்ன பண்ணிச்சிருக்கான், கட்டி போட்டு வச்சுக்கிறான், கூடாக்கி வச்சிருக்கான். ஸோ தே கேனாட் சீ த லைட், வெளிச்சத்தை பார்க்க முடியல, சுவிசேஷத்தை வெளிச்சத்தை பார்க்க, உண்மையை பார்க்க முடியல, சத்தியத்தை பார்க்க முடியல, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அது வெளிப்பட மாட்டேன்னு இருக்கு, மண்டையில ஏற மாட்டேன்னு இருக்கு, இதயத்துல ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் சொல்றாரு, Not so that they cannot see the light of the gospel of the glory of Christ who is the image of God. இயேசு கிறிஸ்து யாருன்னா இமேஜ் ஆஃப் காட், கடவுளின் உருவம் அப்படின்ற. அவரை விசுவாசிக்காதால என்ன ஆகுது அப்படின்னா பிசாஸ், இந்த உலகத்தில் பிசாஸ் என்ன பண்ணுறோன்னா கண்களை கட்டி வச்சுருக்கான், நம்மளுடைய கண்களை கட்டி வச்சுருக்கான். இந்த வேத சத்தியத்தை இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை அறியாமல் புரிஞ்சு கொள்ளாமல் கட்டி வச்சுருக்கான். அதனால் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியக்காரம் பாவத்தின் சம்பளம் நிச்சயம் மரணம். அதனால் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய பாவமான காரியங்கள் எது இருந்தாலும் சரி, நம்ம எந்த காரியமும் இருந்தாலும் சரி, அது மரணத்துக்குரிய காரியமாக போயின்னு இருக்குது அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை வழியாக டக்குன்னு விழித்து கொள்ள வேண்டும். ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமே, இந்த தப்பு நம்மளை வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போதே, இருளில் கொண்டு போதே, நம்ம வெளிச்சத்துக்கு போவோம், எங்கே வெளிச்சம் இருக்கோ, எங்கே சமாதானம் இருக்கோ, எங்கே நமக்கு சந்தோஷம் இருக்கோ அங்கே போவோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரெல்லாம் நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன், அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதர் நான் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அன்னிலேருந்து எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கு பிரதர், என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் அன்னிலேருந்து எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, ஒன்று ஒன்றா இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு, இன்னைக்கு எங்கள் வீடு எங்கள் குடும்பம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அங்கே ஜீவன் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, அங்கே சமாதானம் இருக்குது, அங்கே ஒரு ஹோப் இருக்குது. நம்ம எப்போ பாவத்தை விட்டு விலகி போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து நிச்சயம் இயேசு கிறிஸ்து கிட்ட நெருங்கி போகிறோன்னா அப்போ வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையை மாறுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதில் பார்த்தோம் அப்படின்னா 1-20 வரை ஒரு பிசாசை பிடிச்ச ஒரு ஆள் வந்து ஒரு ஊரில் இருக்கிறாரு. அவர் வந்து ஜனங்களே கிட்ட போக மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பயங்கர மோசமாக நெருப்பில் குதிக்கிறதும் ரோட்டில் புரள்றதும் அப்புறம் தேவையில்லாத காரியத்தை செஞ்சு கொண்டு பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது இந்த சூழ்நிலை. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக போகிறார். இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக போகும்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா பிசாசு அதுக்கு தெரிஞ்சிச்சு, உடனே அது வந்து பயந்து விலகுது. அப்போது
இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிசாசை பார்த்து எட்டாம் வசனத்துல கம் அவுட் ஆஃப் திஸ் மேன் யூ ஈவில் ஸ்பிரிட், பிசாசே வெளியே வாழ்ற, இந்த மனுஷனை விட்டு வெளியே வாழ்றார். உடனே அந்த பிசாசு அவரோட பேரை சொல்லிட்டு வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா முக்கியமான விஷயம், அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த தெரிஞ்ச அந்த மனுஷனை விட்டு பிசாசு போன பிறகு அந்த மனுஷனுடைய மாற்றத்தை பாருங்க. 15:5 When they came to Jesus, they saw the man who has been possessed by legions of demons sitting there. அதாவது வந்து அந்த மனுஷன் உட்கார்ந்தானா, இது வரைக்கும் பிசாசு பிடிச்சவன் அவன் வந்து புரண்டி உருண்டு என்னென்னோ காரியம் செஞ்சிருந்தான், அவனுடைய சுயன் சுயத்தை மீறி ஒரு விஷயத்த செஞ்சிருந்தான், அவனுக்கே தெரியல, அவனுடைய கான்சியஸ்னஸை மீறி ஒரு விஷயத்த செஞ்சிருந்தான். ஆனால் இன்னைக்கு வந்து அமைதியாக உட்கார்ந்து இருக்கான் இயேசு கிறிஸ்து பக்கத்தில். இரண்டாவது, ட்ரெஸ்ட், நல்ல ட்ரெஸ்ஸு, இதுக்கு முன்னாடி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, பிசாசு பிடிச்சி எங்கேயோ விழுந்து புரண்டி அழுக்கான ட்ரெஸ் போட்டுன்னு ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இந்த மாதிரி காரியங்களாக செஞ்சான். இப்போ எப்படி உட்காந்துருக்கான், நீட்டாக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கான், இன் ஹிஸ் ரைட் மைண்ட் அண்ட் தே வேர் அஃப்ரேட். இதை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் பயந்துட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள், எப்போ இயேசு கிறிஸ்து விசுவ பாவம் விலகி போயிடுச்சோ, மரணம் நம்மளை விட்டு விலகி போயிடுச்சோ, அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, வி ஆர் பர்ஃபெக்ட், ரைட் மைண்ட் இருக்கு, சரியான மைண்ட் இருக்கு, சரியான இறுதி இருக்கு, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறோம். வி ஆர் சிட்டிங் பிசைட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம், அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய ட்ரெஸ்னா என்னன்னா, நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய கேரக்டர், நம்முடைய பர்சனாலிட்டி எல்லாமே மாறிடுது. நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், இந்த காரியங்கள்லாம் மாறிடுது. எல்லாமே மாற்றம் மாறி ஒரு ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளான வாழ்க்கை, மாற்றமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். இதுதான் அன்றைக்கி அந்த பிசாசை பிடிச்சவன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் பார்த்தான். இன்றைக்கு இந்த வசனம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத், பாவத்தின் சம்பளம் மரணம், நிச்சயம் மரணம். அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். நமக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது, ஆனால் எல்லாமே தெரியும். ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கடினமாக இருக்குது. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கடினமாக இருக்குது. அதுக்கு நம்ம கடினப்பட தேவையில்லை, பரிசுத்தாவே நம்மளை வழிநடத்துவார். நம்ம முயற்சி எடுத்தோம்னா நிச்சயம் ஃபெயில் ஆகும், ஆனால் பரிசுத்தாவே நம்மளை நடத்துவார். மூன்று வகையான மரணங்கள்லேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். எப்போ அப்படின்னா, நம்ம எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த ஜீவத்தை நடக்கிறோமோ, அப்போது நம்மளை மரணத்திலேருந்து தப்பு வைத்து ஜீவனுக்குள்ளான வழியில் கொண்டு போவார். இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே என்னை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வாங்க, எனக்கு தெரிஞ்ச தெரியாமல் எல்லா நான் பாவங்களும் செய்கிறேன், சில பாவங்கள் எனக்கே தெரியல ஆனால் நான் செய்கிறேன், எனக்கு தெரியாமே நான் செய்கிறேன், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நன்றி அப்பா, பரலோக தேவனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி தெளிவான வசனத்தை போட்டிருக்கீங்க அப்பா. கர்த்தாவே, இதோட தெளிவான வசனங்களுக்கு தேவையில்லையப்பா. எந்த ஒரு நாங்கள் மாற்றி பரவாயில்ல இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம்ப்பா, எங்களையும் மன்னியும்ப்பா. கர்த்தாவே, நித்திய வாழ்வை நீங்கள் தரீங்க அப்பா, நித்திய வாழ்வு, சந்தோஷம், சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் தரத்துக்கு நீங்கள் ஆவலாக இருக்கீங்க அப்பா. நாங்கள் உங்களை ஏற்றுக்குள்ள நிற்கிறப்பித்தாங்க. இயேசுவே, நீரே மெய்யான தேவன், நீரே தேவகுமாரன், எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரோம்ப்பா. கர்த்தாவே, நீங்கள் எங்களை முழுதுமாய் மாற்றுங்க, ரட்சிப்பின் அனுபவத்தில் எங்களை கொண்டு வாங்கப்பா. எங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்க அனைத்தும் மன்னிங்க, நாங்கள் தவறுதலான வாழ்க்கையில் வாழ்கிறோம், எங்களை மன்னிங்க, ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க தவறுகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை மன்னிங்க அப்பா. இயேசுவே, எங்களை மன்னிங்க அப்பா, எங்களை புது வாழ்க்கை தாங்க. உண்மையே நம்புகிறோம் அப்பா, மெய்யான தேவனே இயேசு கிறிஸ்துவே உண்மையை நம்புகிறோம். சிறு ஜபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, த கிஃப்ட் ஆஃப் காட், அதான் ரொம்ப முக்கியம், த கிஃப்ட் ஆஃப் காட், எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ் ஆண்டவர் ஒரு கிஃப்டாக தரார், அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவர் பக்கமாக போவோமா? நன்றி.